வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவிஆர் பயோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசத்தில் டைரக்ட் ரிவர்சல் மெக்கானிசத்தில் ஃபோட்டோ ரியாக்டிவேஷன் பார்க்க போகிறோம். டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது டைரக்ட் ரிவர்சல் ஃபோட்டோ ரியாக்டிவேஷனுக்குள்ளே போவோம். டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் வேறு ஒன்றும் இல்லை, அதாவது டிஎன்ஏ வந்து சில சோர்ஸஸ்னால டேமேஜ் ஆகும். என்னென்னா அது ஃபிசிக்கல் சோர்ஸஸாக இருக்கலாம், அதே சமயத்தில் கெமிக்கல் சோர்ஸஸாகவும் இருக்கலாம். ஃபிசிக்கல் சோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைக் ரேடியேஷன்ஸ், எக்ஸ்ரேஸ், இது போன்ற கதிர்வீச்சுகளால் அது சேஞ்ச் ஆகலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு யூவி லைட் பட்டு என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நைட்ரோஜெனசிஸ் பேசஸ் அப்படிங்கிறது டிஎன்ஏட ஃபோர் பேசஸ் அப்படின்னு தெரியும் உங்கள் எல்லாருக்குமே, புரியுதா? இந்த ஃபோர் நைட்ரோஜெனஸ் பேசஸ் எப்படி அதுக்குள்ளே பேர் ஆகும்னா, அடினைன் தைமனோடையும் குவானைன் சைட்டோசினோடையும் பேர் ஆகும். அதில் அடினைனுக்கும் தைமனுக்கும் உள்ள பாண்ட் எத்தனைனா 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், இதனால தான் மேடப் ஆயிருக்கும். இங்கே என்னென்னா யூவி லைட் அங்கே எக்ஸ்போசர் ஆகி அடினைன் தைமைன் பேர் ஆகாமல் தைமைன் தைமைன் பேர் ஆகிடுது. இந்த மாதிரி தைமைன் தைமைன் பேர் ஆகிறத ஒரு ரிவர்சல் மெக்கானிசம் வந்து சரி செய்யுது. அது எந்த ரிவர்சல் மெக்கானிசம்னா டைரக்ட் ரிவர்சல் மெக்கானிசம். அந்த மெக்கானிசத்துலேயும் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் மெத்தட் எதுனா போட்டோ ரியாக்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே இன்வால்வ் ஆகி அந்த தைமைன் தைமைன் டைமரை அடினைன் தைமைன் டைமரை ரீ அகைன் ஃபார்ம் பண்ணுது. இதை தான் வந்து இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ ரியாக்டிவேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ ரியாக்டிவேஷன் வந்து எப்படி இந்த ஃபோட்டோ ரியாக்டிவேஷன் சொல்கிறாங்கன்னா, ஃபோட்டோலைஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இன்வாகுது. அந்த என்சைம்னால தான் அந்த ஃபோட்டோ ரியாக்டிவேஷன் நடக்குது. நடந்து வந்து நமக்கு என்னது, தைமைன் தைமைன் டைமர் வந்து அடினைன் தைமைன் டைமராக மாறுது. இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசத்தை யார் கண்டுபிடிச்சார்னா அசிஸ் சன்கார் அப்படின்னு சொல்கிறவர், இவர் தான் இந்த சயின்டிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சாரு. எந்த இயர்லனா நோபல் பிரைஸ் இன் 2015. இவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு 2015ல். பார்த்தீங்களா, இதுதான் வந்து டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசத்தோட ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை. இதனுடைய டிஸ்கவரியை இப்போ பார்க்க போகிறோம். ஹெர்மன் முல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணார்னா, எக்ஸ்ரேஸ், மியூட்டாஜெனிக் எஃபெக்ட் ஆஃப் எக்ஸ்ரேஸ், அதாவது எக்ஸ்ரேஸ் வந்து மியூட்டேஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏ மியூட்டேஷன் காஸ் பண்ணுது, இந்த மாதிரி இந்த எக்ஸ்ரேஸ்னால சில ஆக்டர்ஸ் நடக்குது டிஎன்ஏட அந்த பேசஸில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் முல்லரு. இது வந்து ஒரு பேசிக், இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசத்துக்கு ஒரு பேசிக் கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னா, ஆல்பர்ட் கெல்மன் அவர் வந்து என்னன்னா 1940ல் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, விசிபிள் லைட் எகெயின்ஸ்ட் தைமின் தைமின் டைமர். இந்த தைமின் தைமின் டைமர் இருக்குல்ல, இந்த தைமின் தைமின் டைமர் வந்து விசிபிள் லைட் நடக்கிறதுனால, இது வந்து விசிபிள் நைட் நடக்கிறதுனால அகெயின் அடினைன் தைமைன் டைமராக சேஞ்ச் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோ ரியாக்டிவேஷன், அதாவது எப்படி இந்த விசிபிள் லைட் பட்டோன்னா அது ரிப்பேர் ஆகிடுது, அதாவது பாதிக்கப்பட்டிருந்த அந்த தைமின் டைமர் வந்து என்ன ஆகிடுதுன்னா அகெயின் நல்ல ஃபோட்டோ ரியாக்டிவேஷன் மூலமாக ஒரு நல்ல டைமராக மாறிடுது. அகெயின் அடினைன் தைமைன் டைமராக மாறிடுது. தைமின் தைமின் டைமராக இருந்தது அடினைன் தைமின் டைமராக மாறிடுது இந்த விசிபிள் லைட் பட்டோன அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் அதுக்கு ஃபோட்டோ ரியாக்டிவேஷன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரெனாட்டோ வந்து என்ன சொன்னார்னா, ரெனாட்டோ வந்து வெறும் விசிபிள் லைட்டால் மட்டும் நடக்கல, விசிபிள் லைட்டுக்குள்ள ஃபோட்டோ ரியாக்டிவேஷன், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோட்டோ ரியாக்டிவேஷன் நடக்குது. இந்த ஃபோட்டோ ரியாக்டிவேஷனில் ஃபோட்டோலைஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தான் இதை வந்து கேரி அவுட் பண்ணுது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். அதாவது ஃபோட்டோலைஸுங்கிற என்சைம் வந்து அவருக்கு தெரியாது, ஆனால் ஒரு என்சைம் கேரி அவுட் பண்ணுது இந்த ப்ராசஸை அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. லேட்டராக ஸ்டாண்ட் ரூப்பர் தான் என்னன்னா அந்த என்சைம்க்கு ஒரு பேர் சூட்டினார், அதான் ஃபோட்டோலேயஸ். ஃபோட்டோலேயஸ்னு யாருன்னா ஸ்டாண்ட் ரூப்பர் அதுக்கு பேர் சூட்டினார். அந்த தியரியும் ப்ரூவ் பண்ணார் எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை சொல்கிறோம், முல்லர் வந்து இந்த மாதிரி ரேஸ் வந்து டிஎன்ஏல சில டேமேஜ் மியூட்டேஷன் போல டேமேஜஸை உருவாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஆல்பர்ட் கெல்மன் வந்து என்னன்னா, இந்த விசிபிள் லைட் வந்து தைமின் தைமைன் டைமர் டைமருக்கு எதிரான ஆதிக்கம் புரியுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. அது பேர் என்னன்னா ஃபோட்டோ ரியாக்டிவேஷன் அப்படின்னு சொன்னாங்க. லேட்டராக யாருன்னா ரெனால்டோ வந்து என்ன பண்ணாருன்னா, வெறும் விசிபிள் லைட்னால மட்டும் இல்லை, அது சம் என்சைம் வந்து அந்த ப்ராசஸை கேரி அவுட் பண்ணுது, அதனால தான் தைமின் தைமைன் டைமர் வந்து அந்த ரிப்பேர் மெக்கானிசம் அங்கே நடக்குது. தைமின் தைமைன் டைமர் தைமின் தைமைன் டைமர் ஃபெக்ஷனில் இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் நடக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட் ரூப்பர்ட் என்ன பண்ணார், இந்த மொத்த தியரியும் ஒழுங்காக வடிவமைச்சு அந்த கேரி அவுட் பண்ணுறது உண்மை தான், அந்த என்சைம் பேர் என்னென்னா ஃபோட்டோலைஸ் அப்படின்னு அதுக்கு பேர் சூட்டி அவர் வந்து இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசத்தை மொத்தமாக கொடுத்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு பேருக்குமே இது வந்து டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் அப்படிங்கிறது தெரியாது. இதை யார் வந்து இந்த டிஎன்ஏ இது வந்து டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம்னு கொடுத்ததுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி
சன்சார் தான், ஆஸ் எ சன்சார், சன்கார், சன்சார், சன்கார், சாரி, ஆஸ் எ சன்கார் அவர் தான் அது வந்து கொடுத்தாரு ஆக்சுவலாக. புரியுதா? இதுதான் வந்து டோட்டலாக இதனுடைய டிஸ்கவரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசத்தில் இந்த ஃபோட்டோலேயர்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃப்ளாவோ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு குரோமோஃபோர்ஸ் இருக்குது இந்த ஃபோட்டோலேயர்ஸில். அது என்னென்னா ஃபுல்லி ரெஃப்யூஸ்டு எஃப்ஏடிஹெச்சும் ஃபோலேட் குரூப்பும் அப்படியே இருக்கும். புரியுதா? இந்த ஃபோலேட் குரூப் அப்படியே இருக்குது. இந்த குரோமோஃபோருங்கிறது என்னென்னா குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து அது வச்சுருக்கும், அதுதான் குரோமோஃபோர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது எதுக்கு இருக்குன்னா இது வந்து லைட் அப்சார்ப்ஷன்லாம் இருக்குது. எவ்வளோ நானோமீட்டரில் இது லைட் அப்சார்ப் பண்ணிக்கணும்னா 300 to 500 நானோமீட்டரில் இது லைட் அப்சார்ப் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்டுக்கு போவோம். இதுதான் இந்த தைமின் தைமின் டைமர். இதுதான் தைமின் தைமின் டைமர். டபுள் பாண்டாவில் எப்படி பேர் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த தைமின் தைமின் டைமர் பைண்ட் ஆகிறத வந்து எப்படி வந்து இந்த ஃபோட்டோ ரியாக்டேஷன் மூலமாக அது எகெயின் அடினின் தைமின் டைமராக மாறுது அப்படிங்கிறது பார்ப்போம். எஃப்ஏடி, அதாவது இந்த ஆக்சுவலாக ஃபோட்டோ லேயர்ஸ் அப்படின்னு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஃபோட்டோ லேயர்ஸில் எஃப்ஏடி வந்து என்ன பண்ணுன்னா இப்போ எஃப்ஏடியோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, ஃப்ளாவின் அடினைன் டை நியூக்ளியோடைட். ஃப்ளாவின் அடினைன் டை நியூக்ளியோடைட் இது வந்து என்ன பண்ணுன்னா அப்சார்ப் பண்ணிக்கும், அதான் லைட்டாக அப்சார்ப் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிடும். லைட்டாக அப்சார்ப்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிடும். எக்ஸிட் பண்ணும் போது என்னத்த ரிலீஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு அங்கே எக்ஸிட் ஆகும்னா எலக்ட்ரான்ஸை விட்டுட்டு எக்ஸிட் ஆகும். அப்படி அந்த எலக்ட்ரான் வந்து என்னன்னா இந்த தைமின் டைமரோட தைமின் தைமின் டைமரோட ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணி சில சார்ஜ்டு ரேடிக்கல் பார்ட்டிகல்ஸை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சார்ஜ்டு ரேடிக்கல் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுன்னா சைக்ளோ ரிவர்ஷன் பண்ணும் அந்த ரிங் ஃபார்மேஷனில். இந்த தைமின் தைமின் ரிங் ஃபார்மேஷனில் சில சைக்ளோ ரிவர்ஷன் பண்ணி அந்த ரிங் வந்து ஸ்பிளிட்டப் ஆகும். ரிங்கு ஸ்பிளிட்டப் ஆகிட்டு எகெயின் வந்து கனெக்டிங் பாண்ட்ஸ் வந்து உருவாகும். கனெக்டிங் பாண்ட்ஸ் உருவாகி நம்மளுக்கு என்னதுன்னா அங்கேருந்து ஃபோட்டோவில் அந்த ஃபோட்டோலேயர்ஸ் என்சைம்லாம் எல்லாமே வெளில போயிட்டு அந்த வெளில போயிட்டு நம்மளுக்கு வந்து என்னது ஒரு பர்ஃபெக்டான அடினைன் தைமின் டைமர் வந்து கொடுத்துரும். இதுதான் ஆக்சுவலாக ஃபோட்டோ ரியாக்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது போல் நிறைய பயோடெக் சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏவிஆர் பயோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.